இதெல்லாம் அந்த ஆண்டாளக்காக்கு அசிங்கம் தானே சொன்னதுக்கு என்ன தெரியுமா சொல்றா? ஆண்டாள் வீடு என்ன பெரிய இதுவா? என் வீட்டுல 1000 நடக்கும். அத கேட்க ஆண்டாள் யாரு? என் கிட்ட வாடகை வாங்கி திங்கறவ தானே. ஏதாவது பேசினான்னா அவ நாக்கை இழுத்து வச்சு அறுத்துருவேன், இல்லனா குடுமி அறுத்துருவேன் சொல்றா காயவா. பாவி பாவி, உன் நாக்கு அழுவிடுண்டி. செவனேன்னு தண்ணி பிடிக்க வந்தவள்கிட்ட வம்பு பண்ணிட்டு என் பையன் பொண்ணுங்க மருமக எங்க குடும்பத்துல இருக்கிறவங்கள பத்தி அசிங்கமா பேசிட்டு இப்ப இவங்கள பத்தி வேற நான் இல்லாதி பொல்லாதி சொன்னு போய் சொல்லிட்டு போய் சொல்றேங்கிற. நீ சொல்றது பொய்யா, நான் சொல்றது பொய்யா? நீ தான் போய் சொல்றேன். இவளுங்க சொல்லலாம் உன் வாய பத்தி எனக்கு தெரியாதா? ஐயோ இல்லக்கா, நிறுத்தல. ஏன்னா இல்லக்கா நொள்ளாக்கான்ற இவளுங்க பேசுறதெல்லாம் உண்மை இல்லையாக்கா? உன் வீட்டுல நடக்கிறத ஊர் அறிஞ்ச கதையாச்ச. போதையில உன் மருமகாரம் வந்து பிரச்சனை பண்ணி போலீஸ் வந்து விசாரணை பண்ணத நானும் தானே பாத்துக்கிட்டு இருந்தேன். என்னமோ நடக்காத சொன்ன மாதிரி இந்த குதி குதிக்கிறவ. என் வீட்டுக்கு போலீஸ் வந்தா எனக்கு தானே அசிங்கம்? இதுல என்ன வேற இவளுங்க கிட்ட கேவலமா பேசியிருக்கிற? ஐயோ இல்லக்கா, அப்படிலாம் நான் எதுவுமே பேசலக்கா. என் வீட்டுல நடக்கிற பிரச்சனையே எப்படி தீக்குறதுன்னு தெரியாம நான் மனசு நொந்து போயிருக்கேன். நான் எதுக்குக்கா உங்களை பத்தி தப்பா பேசணும்? எருதுக்கு நோவு, காக்கைக்கு கொண்டாட்டங்கிற மாதிரி இவங்கதான். என் குடும்பத்துல இருக்கிறவங்கள பத்தி எல்லாம் தப்பு தப்பா பேசி என் மனச கொத்தி கொத்தி நோகடிச்சிட்டாங்க. நான் எதுவுமே உங்களை பத்தி தப்பா பேசல. நிறுத்து! இப்ப என்னத்துக்கு இங்க நின்னு நீலகண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்க? உன் மகளுங்க அத்தனை பேரும் பல்ல பல்ல இழிச்சுக்கிட்டு கண்டவன வளைச்சு போட்டு வச்சிருக்காளுங்க. நீ அத சமாளிக்கிறதுக்கு இங்க கண்ண கசக்கிட்டு நிக்கிறியா? வாங்கிறது போன சொல்றல்ல. அழறத பாரு, என்னமோ ஒண்ணும் தெரியாத மாதிரி. அக்கா நாக்க புடுங்குற மாதிரி நாலு வார்த்தை நறுக்குன்னு கேட்டக்கா. உங்க மேல சத்தியமாக்கா, உங்களை எவ்வளவு அசிங்கசிங்கமா பேசினா தெரியுமா? பேசினாளா? இருக்கட்டும், அவளை வச்சுக்கிறேன். சரி சரி, சீக்கிரம் தண்ணி பிடிச்சிட்டு போங்க. சரிக்கா. ஏக்கா என்ன இப்படி பொசுக்குன்னு சத்தியம் பண்ணிட்ட? ஏய், அவன் மேலதானே சத்தியம் பண்ண, எம்எல்ஏ சத்தியம் பண்ண. தண்ணியை போயிடு, நாம வீட்டுக்கு போலாம். நீ அதில் தண்ணி பிடிச்சுக்கோவா, நான் இதை தூக்கிட்டு போறேன். என்ன கல்யாணம்? நம்ம நினைச்ச மாதிரியே அபிராமி வேற ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கிற முடிவுக்கு வந்துட்டாளா? அபிராமிக்கு கல்யாண பேச்சு நடக்குதா? எப்படி சந்தியா, எப்படி உங்களுக்கு கரெக்டா சொல்ற? நீ வீட்டுக்குள்ள வரும்போது என்ன சந்தியா சந்தியான்னு கூப்பிட்டு வந்தியே, அந்த குரல்ல கொஞ்சம் சந்தோஷமும் நிறைய வேதனையும் இருந்தது. அபிராமி உன்னை விட்டு விலகி போறதும் வேறொரு வாழ்க்கை அமைச்சுக்கிறதும் உனக்கு முழுக்க முழுக்க சந்தோஷமான விஷயம் இல்லையே? வேற வழி இல்லைன்ற வேதனையான விஷயம் தானே கல்யாணம்? சரி, யார பார்த்த, யார் சொன்னாங்க? அபிராமியோட அப்பா என்ன பேசணும்னு வர சொன்னாரு. போயிருந்தேன், நிறைய பேசினாரு. அபிராமிக்கு வேற ஒரு வாழ்க்கையை அமைச்சு தர முடிவில் இருக்கோம். உங்க விஷயத்துல அவ எப்படி தடையா இல்லையோ அதே மாதிரி அவ விஷயத்துல நீங்க தலையிடக்கூடாதுன்னு, உங்க சந்தோஷத்துல என் பொண்ணு குறுக்கிடல, அவ சந்தோஷத்துல நீங்களும் குறுக்கிடக்கூடாதுன்னு, உங்க சந்தோஷத்துக்காக நீங்க கேட்ட ஒரு வார்த்தைக்காக தான் வாழ்க்கையே இழக்கக்கூடிய கையெழுத்தை அவன் டைவர்ஸ் பேப்பர்ல போட்டு கொடுத்தா அந்த டைவர்ஸ் உடனே கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க. நானும் என் பசங்களும் அபிராமி வாழ்க்கை பாழா போயிடுச்சுன்ற வருத்தத்துல ஆத்திரத்துல உங்களை நிறைய அவமானப்படுத்திட்டோம். அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு டைவர்ஸ் விஷயத்துல என் பொண்ணை பழி வாங்கிடாதீங்கன்றார். அப்புறம் அவரே டைவர்ஸே அவளை பழி வாங்கறதானேன்னு ரொம்ப விரக்தியா சொன்னார் சந்தியா. அவர் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருந்தா இப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார்?
ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு சந்தியா. சந்தியா என்ன சந்தியா சிரிக்கிற? சிரிக்காம என்ன பண்ண சொல்ற? வலிக்கட்டும்னு தானே அடிக்கிறோம். அப்ப அடிச்சுட்டு பாவ எப்படி வலிக்குதுன்னு வேதனை படுறது வேடிக்கையா இருக்கு. என்ன பண்ற சந்தியா, என் வாழ்க்கை வேதனையான வேடிக்கையாயிடுச்சு. கல்யாணம், நான் சாகரத்துக்குள்ள உன்னோட சேர்ந்து நடத்தின இந்த நாடகத்துக்கு நல்ல பலன் கிடைக்கிறத பார்த்துட்டு தான் நான் சாகணும். ஏன் சந்தியா சாவ பத்தியே பேசிட்டு இருக்க? கல்யாணம், பிரசவம், சீமந்தோன்னு எது நெருங்குதோ அத பத்தி பேசுறதுதானே மனித இயல்பு. என்ன சாவு நெருங்குது, அதான் அத பத்தி பேசுறேன். உடம்பும் மனசும் பேசிக்கிறது உயிருக்கு கேக்குது கல்யாணம். வெளியில வாசல்ல என்னால தலை காட்ட முடியலடி. அவளுக்கு பேசுற பேச்சல என்னால காது குடுத்து கூட கேட்க முடியல. பேசுனா என்ன? இப்போ நீ திருப்பி பேச வேண்டியது உனக்கு என்ன வாயா இல்ல? நாய் கடிச்சா அத என்ன திருப்பி கடின்னு சொல்றியா? நாய் கடிச்சா திருப்பி கடின்னு சொல்லல, உருட்டு கட்டியால ஓங்கி மண்டையில போடுன்னு சொல்றேன். மத்தவளுங்க எல்லாம் பேசுறா அவளுங்களுக்கு பதில் சொல்லிடலாம். இந்த வீட்டோட ஓனரமா பேசுனா அவங்களுக்கு என்னடி பதில் சொல்றது? பதில் சொல்ல முடியுமா? நாய்கள் தெரு நாய் என்ன, பங்களா நாய் என்ன, நாயி நாயிதான். எவ்வளவு இருந்தே பேண்ணே, நீ பேச வேண்டியதானே? அறிவு இருக்காடி உனக்கு? அறிவு இருக்காங்கிற நாம இந்த வீட்டுல அவங்க வீட்டுல வாடகைக்கு கொடுத்துன்னு இருக்கோம். அவங்க இந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் அம்மா. அவங்க எதையாவது பேசினா அவங்களுக்கு பதில் எல்லாம் பேச முடியாது. நம்ம பொறுத்துக்கிட்டு தான் போனோம். ஒண்ணும் இல்லாம திருப்பி நான் பதில் சொல்ற அளவுக்கு காரியமாடி நீ பண்ணி வச்சிருக்க. கட்டி கொடுத்த பொண்ணு புகுந்த வீட்லயும் இல்லாம பிறந்த வீட்லயும் இல்லாம எங்கயோ போய் தங்கி இருந்து வயித்துல புள்ளியோட வந்திருக்கான்னு பேசுறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தானே நேத்து ராத்திரி சண்டையில நீ உன் புருஷனை பார்த்து நீ ஆம்பளையா இல்லங்கிற, அதுக்கு பதிலுக்கு அவரும் நான் ஆம்பளை இல்லதான், அப்பனா உன் வயித்துல வளர குழந்தை எந்த ஆம்பளை கொடுத்ததுன்னு கேட்டாரு. இது அத்தனையும் எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு தானே இருந்தாங்க. அப்புறம் பேசாம என்னடி செய்வாங்க? தெரியாதா? இல்ல அவ புருஷன் அந்த கையால் ஆகாதவ, அவன் பண்றது யாருக்கு தெரியாதா? இங்க அவ முதுகுல 1000 அழுக்கு இருக்கு, எனக்கு முதுகு தேய்க்கு வராளா? இன்னைக்கு இருக்கு அவளுக்கு. ஏய் நில்லுடி, எங்கடி போற? நில்லுடி, அடி ஆண்டாளே. ஐயோ சுகதினா சொல்றாச்ச கேள்டி, நில்லுடி. ஏய் ஏய் வேணடி, ரொம்ப விலக்கு வாங்காத. என்னடி கேக்க ஆள் இல்லனா என்ன விரால பேசுவியா? ஏய் என்னடி அதிகாரம் தூள் பறக்குது? அதிகாரம் மட்டும் இல்லடி, நீங்க எல்லாமே பறக்கும் பாக்குறியா? இப்ப பாரு பண்ணா சுகதே. ஏய் யோட வேல வெச்சுக்காத. ஏய் என்னைய டீ போட்டு பேசுவியா? ஏய் ஆமாடி, அப்படிதான் நீ பேசுவ. எங்க வீட்டு பிரச்சனைக்கு உன்ன பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டாங்களா? எங்க வீட்டுல 1000 இருக்கும், எனக்கும் என் புருஷனுக்கும் 1000 இருக்கும். அத பத்தி பேசுறதுக்கு நீ யாரடி? சொல்லடி, என்ன பத்தி பேசுறதுக்கு நீ யாரு? சுகந்தி சொல்லு.
அடிமையா வச்சுக்கோ பேசு போட்டு தெரியும் என்ன சுகந்தினி, இப்ப எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? நல்லா கேளு, நல்லா உரைக்கிற மாதிரி கேளு. நம்ம வீட்டு பிரச்சனை வீதிக்கு வந்துருச்சுன்னா நாலு பேர் கேட்கதான் செய்வாங்க, நாலு பேர் பேசதான் செய்வாங்க. நம்ம தான் வாயை பொத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள வரணும். அப்படியே நம்மளால ஆதங்கத்தை அடக்க முடியலன்னா வீட்டுக்குள்ள பேசி அந்த ஆதங்கத்தை அடக்கிக்கணும். அதை விட்டுட்டு வரிஞ்சு கட்டிக்கிட்டு வாசப்படி வாசப்படியா ஏறி போய் சண்டைக்கு போனா உருப்பிடுமா? இவ நம்ம ஹவுஸ் ஓனர் வீட்டுக்கு போய் அந்த அம்மாவை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு வந்துட்டான். இவ என்னெல்லாம் பேசுறா தெரியுமா அபிராமி? ஏதோ கோர்ட்டுங்கிறா, கேஸுங்கிறா, கரண்ட் பில்லுங்கிறா, வாடகை பில்லுங்கிறா, என்னத்தையோ சொல்லி அந்த அம்மா இப்ப கிளப்பி விட்டு வந்துட்டா. இனிமே அந்த அம்மா சும்மா இருக்குமா? இப்ப அவ புருஷங்கார வந்த உடனே அவங்க கிட்ட சொல்லி ஏத்தி விட்டு இப்ப அந்த ஆளுங்க நம்ம கிட்ட வந்து என்ன பேச போறானோ தெரியலையே. சிவகாமி, அந்த ஆள் தான் வந்துட்டான். எல்லாம் முன்னாலதான் டி. சிவகாமி வாங்கண்ணே, வாங்க. சிவகாமி அம்மா, ஒரு நிமிஷம் என்னடி சேர் எடுத்து போடு. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். என்ன உங்க பொண்ணு கண்டபடியா பேசுறாள மாம்பள? வீட்டுக்கு போனா என் பொண்டாட்டி விழுந்து புரண்டு அழுறா. ஐயோ, ஒண்ணு இல்லண்ணா, என் பொண்ணு தெரியாம பேசிட்டா. தெரியாம பேசல, தேவையில்லாம பேசலாம். பேச வேண்டியதா பேசணும். வீட்டு ஓனர்னா என்னவரால பேசலாமா? குடத்துல இருக்கவங்கள உங்களுக்கு அடிமையா? சொல்லுங்க, வீட்டை சுத்தமா வச்சிருக்கமா? கரெக்டா வாடகை குடுக்கறமா? கரண்ட் பில்ல கட்டுறமா? அதை மட்டும் தான் நீங்க பாக்கணும். அதை விட்டுட்டு குடத்தனக்காரங்க குடும்ப பிரச்சனைய உங்க வாய்க்கு வந்த மாதிரி பேசினா கேட்டு சும்மா இருக்கணுமா? கொஞ்சம் பேசாம இரு. இது என்ன சத்திரமா இல்ல சாவடியா? நாங்க எல்லாரும் இங்க சும்மாவா தங்கிட்டு இருக்கோம்? என்னி 30 நாள் ஆனா என்னி என்னி பணத்தை வாங்குறீங்கல்ல? ஐயய்யய்யய்யய்ய, என்கிட்டயே எண்ணெயில விழுந்த கடுகு மாதிரி இந்த பொறி பொறியறிய? என் பொண்டாட்டிய எப்படி தாளிச்சிருப்ப? உங்ககிட்ட வாய் கொடுத்து என்னால மீள முடியாதுமா? அது எனக்கு தேவையில்லை. இந்த பாரு சிவகாமி, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நீங்க கொடுத்துன இருந்ததெல்லாம் போதும். முதல்ல வீட்டை காலி பண்ணிருங்க. இந்த பாருங்க, ஒழுங்கு மரியாதை வீட்டை காலி பண்ணி வீட்டுல கொண்டு வந்து சாவியை கொடுத்துட்டு போங்க. ஐயோ அண்ணா, அண்ணா திடுதிப்புன்னு காலி பண்ணுன்னு சொன்னீங்கன்னா நாங்க எங்க போவோம்? சுகந்தி ஏதோ தெரியாம பேசிட்டா, அதுக்காக திடீர்னு வீட்டை காலி பண்ண சொன்னா எப்படி சார்? ஆமா சார்,
எங்க அக்கா சரியான லூசு சார். அவ இது கோவத்துல தான் அப்படி எல்லாம் பேசிட்டா. அவ பேசினதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். ஆமா அண்ணா, நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோன்னு அண்ணா. அடுத்த மாசம் மல்லிகாவுக்கு கல்யாணம் வச்சிருக்கோன்னு இந்த நேரத்துல போய் திடீர்னு வீடை காலி பண்ணுன்னு சொன்னீங்கன்னா நாங்க எங்க போவோம்? இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும். பேசிட்டு யோசிக்கிறதால எந்த பிரயோஜனமும் இல்ல. என் பொண்டாட்டி போலீஸ் கிட்ட போவியோ இல்ல ரவுடி கிட்ட போவியோ எனக்கு தெரியாது. அவங்க வீட்டு ஜாமான்லாம் தூக்கி வெளியே போட்டுட்டு வீட்டை பூட்டி சாவியை கொண்டு கொடுங்கிறா. நான் தான் ஆம்பளை துணை இல்லாத வீடுன்னு சொல்லி அவகிட்ட பேசி சமாதானப்படுத்திட்டு வர்றேன். இதுக்கு மேல என்னால ஒன்னும் பண்ண முடியாது. ஒரு வாரம் டைம் தரேன், அதுக்குள்ள வீட்டை காலி பண்ணி சாவியை கொண்டாந்து தரணும். ஐயோ அண்ணா அண்ணா, நான் சொல்றத கேளுங்கண்ணா. பாத்தியா நம்ம வீட்டு நிலைமை என்னன்னு பாத்தியா? இதுதான் சொன்னேன். இப்ப என்ன ஆச்சுன்னு இப்படி கத்திட்டு இருக்க? இருக்கிறவனுக்கு ஒரு வீடு, இல்லாதவனுக்கு ஆயிரம் வீடு. ஆயிரம் வீடா? அப்ப எல்லாரையும் போய் வீடு வீடா பிச்சைடுன்னு சொல்றியா? இந்த வீடு இல்லனா ஊர்ல வேற வீடே கிடையாதா? அந்தாதான் இதை பெருசா பேசிட்டு போறனா நீயும் அதை கேட்டுட்டு இருக்க? ச்சே, ஐயோ 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 ஐயோ. அபிராமி அபிராமி, பாத்தியா நம்ம வீட்டு நிலைமை என்னன்னு தெரிஞ்சு எவ்வளவு திமிரா பேசிட்டு போறானே. ஐயோ, அந்த ஆள் வேற திருப்பி ஒரு வாரம் தான் கெடு கொடுத்துருக்கா. நான் இந்த நேரத்துல எங்க போய் பாப்பேன் வீடு மாத்துவேன்? இவ கல்யாணத்தை வேற சுமூகமா முடிக்கணும்னு நினைச்சா அதுவும் முடியாது போல இருக்கு. எல்லாம் என் தலையெழுத்து. ஏதாவது பிரச்சனை மாத்தி மாத்தி வந்துட்டே இருக்கு. மாதிரி இருந்தியப்பா, இப்ப இப்படி ஆயிட்டியே. குடிச்சிட்டு வம்பிழுத்து அடி வாங்கி நடு ரோட்ல விழுந்து கிடக்குற அளவுக்கு வந்துட்டியே. அத நினைச்ச என் நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருக்கு. நான் குடிக்கணும் குடிக்கலமா? என்ன மறக்க, என்ன சுத்தி நடக்கிற எல்லா விஷயத்தையும் மறக்க எனக்கு வேற வழி தெரியலமா. புரியுதுப்பா, அதனாலதான் நானும் அப்பாவும் பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வந்திருக்கோம். இங்க பாருப்பா, இனிமே நீ சுகந்தியோட சேர்ந்து வாழணும். அவளை நீ இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். அவளை அனுசரிச்சு போகணும், விட்டு கொடுத்து போகணும். இந்த வீட்டு வாரிசு அவ வயித்துல வளருது, அதை நீ விட்டு கொடுக்க கூடாது. நடந்து முடிஞ்ச எதை பத்தியும் இனிமே நாங்க எதுவுமே பேச போறது இல்லப்பா. வீட்டுக்கு வந்த பொண்டாட்டியோட சேர்ந்து வாழ்ற வழிய பாருங்க. நானும் அப்பாவும் உனக்கு மாறி மாறி அட்வைஸ் பண்ணிட்டோம். அது உனக்கு பெரிய டார்ச்சரா இருக்கு. வெளியில போனா உனக்கு துணையா இருக்க வேண்டிய உன் மனைவியே உனக்கு வினையா இருக்கா. உன் வேலை போக காரணமா இருக்கா. வேற வேலையில போய் சேர போனா அதையும் உனக்கு கிடைக்க விடாம பண்றா. பத்தா குறைக்கி பொறுக்க போற குழந்தையையும் வேற ஒருத்தருக்கு தத்து குடுக்கறேன்னு சொல்றா. இந்த நிலைமையில நீ என்ன பண்ணுவ? வேற வழி இல்லாம எல்லாத்தையும் மறக்கிறதுக்கு தான் நீ குடிக்கிற. ஆரம்பத்துல மருந்தா இருக்கிறது, போக போக அதுவே உனக்கு விஷமாயிடும்பா. சாராய கடைக்கு போறதும் சுடுகாட்டுக்கு போறதும் ஒண்ணுதான்ப்பா. அங்க போகதான் முடியும், திரும்ப வர முடியாது. ஆமா அரவிந்த், குடிக்கிறத விட்டுருப்பா. எல்லாத்தையும் மறக்கணும்னு தானே குடிக்கிற? மறக்கிறதுக்கு வேற மாத்து வழி இருக்குப்பா. எனக்கு நீ தான்ப்பா முக்கியம். உன்னை விட எனக்கு வேற எதுவும் பெருசு இல்ல. நீ நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும். அதனால நாம இந்த ஊரை விட்டே போயிடலாம் அரவிந்த்.